அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது வந்து பாட்டி கதைகள், குருவி கதைகள், நரி கதைகள் நிறைய இருக்கு. அந்த வரிசையை வந்ததுதான் முயலும் அமையும் கதை. இந்த மாதிரி கதை வந்து நம்மளுக்கு நம்ம அம்மா சொன்னது, அவங்களுக்கு அவங்க அம்மா சொன்னது அப்படின்னு ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்த கதை. அதாவது பாட்டி கதைகள், குட்டிஸ் கதை, குட்டிஸ் என்ன எப்படி இருக்கோ அதை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ மூலமா. இந்த கதையில வர குட்டிஸ் யாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சிவா, அவன் தான் ரொம்ப தந்திரமான நரி. அடுத்தது நம்ம நேத்து, அவதான் ரொம்ப கர்ப்பம் கொண்ட முயல். கடைசியாக நம்ம திலகா, அவதான் ரொம்ப சாதுவான விவேகமான ஆமை. வாங்க கதைகள். நான் தான் உலகத்துல அழகான அறிவான வேகமான முயல் குட்டி. என்னை ஜெயிக்க யாராலையும் முடியுமா? யாராலையும் முடியாது. அங்க ஒரு ஆமையார் இருக்காங்க, அந்த ஆமையாரு நம்ம கூப்பிட்டு போட்டி வைக்கலாம். திமிர் பிடிச்ச முயலுக்கு ஒரு பாடம் போட்டே ஆகணும். ஐடியா, முயல் போகிற வழியில் கேரட்டையும் பழங்களையும் போட்டுட்டா சாப்பிட்டுட்டு தூங்கிடும். நம்ம ஆமையை ஜெயிக்க வச்சிடலாம். ரெண்டு பேரும் இந்த போட்டிக்கு ரெடியா? ஆ ரெடி. ரெடியா சொல்ல மாட்டா போனோம். ஐயோ எவ்வளோ பழம் இருக்கு! அந்த ஆமா நாளைக்கு தான் வரும், அவ்வளோ நேரம் நடக்குது. நம்ம சாப்பிட்டு போவோம். அப்புறமா நம்மளுக்கு இங்கே நல்ல விருந்து. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகதம் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் நம்ம பார்க்க போறோம். இந்த பரிசை எல்லாருக்குமே கொடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கதையோட நீதி என்னன்னா, வேகத்தோட விவேகம் தான் ரொம்ப முக்கியம். கர்வத்தால எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹஸ்டிவ் வழங்குவாங்க எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். கீழே தெரியுதா மூணு பட்டன், அதுல லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்கன்னு நாங்கள் உங்களை விரும்புகிறோம். அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல எங்ககிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் நீங்கள் போடலாம், நாங்கள் அதை அடுத்த வீடியோ ரெக்டிஃபை பண்ணி காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புது புது வீடியோஸோட வீக்லி வீக்லி உங்களை மீட் பண்ணுவாங்க. ஹஸ்டிவி, பை பாய்.